அகிலம் ஊடக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உலகின் இன்றைய தலைப்புச் செய்திகள். துருக்கியில் வாட்டி வதிக்கும் கடும் குளிரை பொருட்படுத்தாமல் மீட்பு பணி இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. 150 மணி நேரத்திற்கு பிறகும் இடிபாடுகளில் சிக்கியவர்கள் சிலர் உயிருடன் மீட்கப்படுவது மீட்புக் குழுவினருக்கு உற்சாகம் அளித்துள்ளது. துருக்கி சிரியாவில் உயிரிழப்புகள் 33,000 தாண்டிய நிலையில் இந்த எண்ணிக்கை 50,000 எட்டக்கூடும் என ஐநா கணித்துள்ளது. நேரடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றாமல் கட்டடங்களை எழுப்பிய பில்டர்கள் அவர்களுக்கு துணை போன அதிகாரிகள் என 113 பேரை கைது செய்ய துருக்கி அரசு உத்தரவிட்டுள்ளது. நிலநடுக்கத்தை சாதகமாக்கி திருட்டு மோசடி ஆகியவற்றில் ஈடுபட்டு 48 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ஜெருசலமில் காரை மோத வைத்து 3 இஸ்ரேலரை கொன்றதாக பாலஸ்தீன நாட்டைச் சேர்ந்த கார் ஓட்டுநரை சுட்டுக் கொன்ற இஸ்ரேலிய போலீசார் அவரது வீட்டிற்கு சீல் வைத்துள்ளார்கள். கடந்த மாதம் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டிருந்த 7 பேர் மீது பாலஸ்தீனியர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே எல்லையில் அடிக்கடி மோதல் நிகழ்ந்து வருகிறது. இந்த நிலையில் பேருந்து நிலையத்தில் கூட்டத்திற்குள் காரை செலுத்தி 3 பேரை கொன்றதை தீவிரவாதி தாக்குதலாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அறிவித்ததைத் தொடர்ந்து இஸ்ரேலிய படையினர் சீல் வைப்பு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார்கள். துருக்கி ஆர்மீனியா இடையே மோதல் போக்கால் மூடப்பட்டிருந்த எல்லை சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு திறப்பு. துருக்கியில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதற்காக துருக்கிக்கும் ஆர்மீனியாவுக்கும் இடையான எல்லை சுமார் 30 ஆண்டுகளுக்கு பின் திறக்கப்பட்டுள்ளது. துருக்கியில் ஒட்டோமன் பேரரசு காலத்தில் கடந்த 1915 15,00,000 ஆர்மீனிய மக்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டதால் அலிகன் எல்லை மூடப்பட்டது. பின் 1988 ஆர்மீனியா நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட போது துருக்கி நிவாரணப் பொருட்களை அனுப்புவதற்காக இந்த எல்லை கடைசியாக திறக்கப்பட்டது. அதன் பிறகு தற்போது மீண்டும் எல்லை திறக்கப்பட்டு ஆர்மீனியாவில் இருந்து 100 டன் நிவாரணப் பொருட்கள் துருக்கிக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட துருக்கி மற்றும் சிரியா மக்களுக்கு 3 மாதங்கள் வரையிலான அவசரகால விசாக்களை வழங்க ஜெர்மனி அரசு முன் வந்துள்ளது. இது குறித்து பேசிய ஜெர்மனி உள்துறை அமைச்சர் நான்சி ஃபைசர், தங்கள் நாட்டில் வசிக்கும் துருக்கி அல்லது சிரிய மக்கள் தங்களது நெருங்கிய உறவினர்களை ஜெர்மனிக்கு அழைத்து வர அரசு விரும்புவதாக தெரிவித்தது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்குமிடம் மற்றும் சிகிச்சை பெற வசதியாக 3 மாத காலங்களுக்கு விசா வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். 29,00,000 அதிகமான துருக்கி வம்சாவளியினர் ஜெர்மனியில் வசித்து வருகிறார்கள். நிலநடுக்கத்தால் உருக்குலைந்த துருக்கியில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட 48 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். துருக்கி மற்றும் சிரியா எல்லை பகுதிகளில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் அந்நாட்டில் உள்ள மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். பல்வேறு கட்டடங்கள் தரைமட்டமாகின. கட்டடங்களின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தொடர்ந்தும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பலமுறை ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 25,000 கடந்துள்ளது. இந்த நிலையில் நிலநடுக்கத்தால் உருக்குலைந்த துருக்கியின் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு 48 பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொள்ளை சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர்களில் இருந்து பணம், ஸ்மார்ட் போன்கள், கணினிகள், நகைகள், ஏடிஎம் கார்டுகள் மற்றும் ஆயுதங்கள் போன்றன பறிமுதல் செய்யப்பட்டன. அமெரிக்காவை தொடர்ந்து கனடாவில் வான்வெளியில் பறந்து கொண்டிருந்த மர்மப் பொருளை சுட்டு வீழ்த்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கனடாவின் ஜூகோனில் வான்வெளியில் பறந்த மர்மப் பொருளை கனடா அமெரிக்கா போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தின. கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உத்தரவின் பேரில் வான்வெளியில் பறந்து கொண்டிருந்த மர்மப் பொருள் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இந்தியாவின் நிதி உதவியால் கட்டப்பட்ட யாழ்ப்பாண கலாசார மையம் இலங்கை மக்களின் பயன்பாட்டிற்காக சனிக்கிழமை அர்ப்பணிக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ரஷ்யாவில் போர் தாக்குதல் தொடர்ந்து வரும் நிலையில் உக்ரைனில் ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியை தொடங்க பிரித்தானியா திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகிறது.